என் மாந்தர பந்தங்கள் தீர்ப்பாள் அம்மா மூகாம்மா. பல ஜென்ம ஜென்மாந்தர பந்தங்கள் தீர்ப்பாள் அம்மா மூகாம்மா. விநாயகர் சிலை வெரி ஃபைன் 7,000 ரூபீஸ் பீஸ் 8,000 ரூபீஸ் ஃபேமஸ் சி கிருஷ்ணா பிப்பி 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 வெரி ஃபேமஸ் கார் வாமா வாமா வாங்க 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 என்ன கூப்பிட மாட்டியே அட சும்மாயா கையும் ஓடல காலும் ஓடல என்னம்மா திடீர்னேன் சி டான்சர் டெம்பிள் டான்சர் தலாங்கதிக்குது 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 வெரி ஃபேமஸ் சி ஜோல்ஸ் வெரி பியூட்டி வெரி நைஸ் You know still, Jipa? Oh, this is still Jipa. Look. You go. I come. என்னமா திடீர்னு வந்திருக்கீங்க நாங்க உங்க வீட்டை தேடி வந்திருக்கோம் நீங்களே வந்திருக்கீங்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க இப்ப கொடுத்து வாங்கிட்டு போறதுதான் வந்திருக்கோம் என்னத்தை கொடுக்க போறீங்க என்னத்தை வாங்க போறீங்க அம்மா வீட்டு கூடத்துல லட்சுமிகரமா வைக்கிறதுக்கு ஒரு சிலை வேணும் என்னது என்ன தலையில கைய வச்சிட்டீங்க அம்மா சிலையே இங்க இருக்குங்க அம்மா இருக்கும் போதே செலவு வச்சிட்டீங்களா நான் வைக்கலங்க பின்ன நானா வச்சேன் பாத்தீங்களாமா பக்தியே நீங்க வாங்கம்மா வாங்கம்மா வந்து பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா சீரியஸ் நம்ம சிற்பி பிரசன்னா இருக்கானே சிற்பியா சிற்பி இல்ல சிற்பி சும்மா அறியா நம்ம சிற்பி பிரசன்னா இருக்கானே உங்க நாட்டியத்துல மெய் மறந்து சொல்ல போனா பைத்தியமா ஒரு செலமா இது
கொஞ்சம் பைத்தியமா போய் செலவழிச்சாரா? அப்ப நிதானமா இருந்தா உனக்கே செலவழிச்சிருவான். அவரை நான் பாக்கணுமே. அவன் ஒரு கிராக்குமா, எப்ப பார்த்தாலும் கடற்கரையிலே உட்கார்ந்துட்டு அலையே பாத்துட்டு இருப்பான். மூடு வந்தா வேலைக்கு வருவான். அவர் வந்தார்னா நான் பாக்க ஆசைப்பட்டேன்னு சொல்லுங்க. சொல்லமா, இப்ப ஒண்ணு வாங்கிட்டு போலயா? சிலைய வாங்கத்தான் வந்தேன். ஆனா ஒரு நல்ல இதே உள்ள ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சிலைய வாங்க விரும்பல. அவர் முகத்தை பார்க்க ஆசைப்படுறேன். என் பிறப்புல படிஞ்ச தூசி மாதிரி என் சிலைமேலையும் தூசி. கேப்பாங்கல்ல கைய புடுறா, ஒழுங்க புடுறா, உடலாம் ஒரே அசதி. நமஸ்காரம் சார். பாப்பா எங்கப்பா போயிட்ட? ஏன் சார், நாட்டியத்துல பாமா பாமா அது இங்க வந்துச்சு. அப்படியா சார்? அது எப்போ ரெண்டு காலம் தானே ஆடும். உன்னை பாக்குறேன்னு ஒத்த கால நினைச்சுப்பா. இவன பாரு பாமா பார்த்த உன்ன கண்ணு என்ன ஆயிடுச்சுன்னு பாரு. நீ செஞ்ச சிலையை காமிச்ச அசந்து போயிட்டா. நான் உங்களுக்கு கொடுக்கற மரியாதை அந்த சிலையோட நிக்கட்டும் சார். போலக்கே தெரியாதவன்பா. நமக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா டே உனக்கு இல்லடா எனக்குடா. வர்ற ஆத்திரத்துக்கு பாமா சிலையை நொறுக்கி விடுவேன். நொறுக்கி நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல. புரா ஒழுங்க பெரிய பகாரா புரா. என்ன உலகத்தில் நடக்காததோ கொஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும். மாமா அத்தை பெரியம்மா சின்னம்மா லுட்டு லொஸ்கு இத்தியாதி இத்தியாதி இத்தனை ஒரு பொண்ணுக்கு போதுமா? அந்த பொண்ணுக்கு ஒரு துணை வேண்டாமா? அட பாதுகாப்பு பாதுகாப்பு தெரியணும். ஒருத்தருக்கு மூணு பேர் இதோ பையோட உட்கார்ந்து இருக்கும். போட்டியெல்லாம் வேண்டாம், பேசாம சீட்டு குலுக்கி போட்டு பாத்துட்டா என்ன? என்னது சீட்டா? முதல்ல உனக்கு சீட்டு கொடுத்ததா மிஸ்டேக். வைரேகி உன் பொண்ண கூப்பிடு, முடிவே கேளு. இல்ல உன் குடும்பமே இந்த ஊர்ல இருக்க முடியாது, துளைத்து போடுற தெரியுமில்ல. மனசுல பெரிய கல்லைகின் நினைப்பு ஊர்ல உலகத்துல நடக்காதா? இதெல்லாம் சகஜம் சகஜம் சகஜம். நாங்க என்னங்க பண்றது? எங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்ததே கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்ன 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 கேட்க மாட்டேங்கிறா? நட்டுவ நாள் கத்து கொடுத்த ஆளு. அதே மாதிரி நாலு பேர் நாலு விதமா நாசுக்கா சொன்னா கேட்டுக்குவா. மிஸ்டேக் இல்ல, வயசையும் அழகையும் வச்சுட்டு சும்மா இருக்கிறதா மிஸ்டேக். எப்பவுமே தனி வாய்ஸ் உண்டு. இந்தாங்க கட்ட தைரியம் உள்ளவன் எனக்கு கட்டிட்டு என் பக்கத்துல வரலாம். இல்ல உங்க வீட்டுக்கு போலாம். நீ என்ன ஏறா கூட பேசிக்கிட்டு இருக்க? நான் ஏற்கனவே வீட்டுல ஒருத்திக்கு தாலி விட்டு வச்சிருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு பப்பாட்டியா இருக்கணும் இல்ல? நான் ஒண்ணு சாப்பாட்டு கடையில இல்ல, சாப்பிட்ட உடனே தூக்கி போடுறதுக்கு. நான் சலங்கையோட தான் சாக ஆசைப்படுறேன், கலங்கத்தோட சாக ஆசைப்படல. நீ எதுக்காக இந்த குடும்பத்துல வந்து பிறந்த? இந்த மாதிரி கேவலத்தை அனுபவிக்கவா? நான் உனக்கு சித்தியா இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால எதுவும் செய்ய முடியலையே. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், உனக்காக நான் சாமியை கும்பிட முடியும். அடுத்த ஜென்மத்திலாவது நீ எனக்கு மகளா பிறக்கணும். நீ ஆசைப்படுற வாழ்க்கையை நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. இது சத்தியம்மா, இது சத்தியம்.
வாங்க. வணக்கம். உளி ஓசை நிட்டாதீங்க. ஏ ஏ, அது ஜதி ஓசை விட இனிமையா இருக்கு. உங்களை பார்த்து பேசத்தான் வந்தேன். ஆனா இந்த இனிமையான உளி ஓசை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஆழம் போல இருக்கு. அப்படியா? உங்க நாட்டியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் செதுக்கின சில இது என் நாட்டியத்தை விட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கல்லுக்கு உயிர் கொடுத்தது நீங்க. ஆனா என் ஆசைக்கு உயிர் கொடுக்க யாருமே இல்லையே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக உயிர் விடுறதுக்கு தான் ஊர்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உயிர் கொடுக்க நினைக்கிறவங்க என் உடம்புக்காகவா என் மனசுக்காகவா? இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே. இப்படி ஒரு பரிசுத்தமான தெய்வீகமான கலையை செய்றீங்க. ஏதோ காரணமா இந்த தொழில விரக்தி ஏற்பட்டா நீங்க என்ன செய்வீங்க? நான் ஆம்பளை, இதுக்கு வேலை இல்லைன்னா இப்போ விட்டு எடுக்கணும், திருடணும், ரவுடி ஆகணும். நான் பொம்பளை, என்னோட கலையில எனக்கு விரக்தி ஏற்பட்டா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு விரக்தி வரணும்? என்ன பொறுத்த வரைக்கும் ஆடி கலைக்கிறது ஒரு நேரம், பாடி கலைக்கிறது ஒரு நேரம், தனிமையில கலங்கிறது ஒரு நேரம். அந்த தனிமையை மத்தவங்க விலைக்கு வாங்க நினைக்கும் போது கண்ணீர் வடிக்கிறது முழு நேரம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்படிப்பட்ட ஒருத்தியா இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சிலையா மாறிட்டா நல்லா இருக்கும். அதுவும் உங்க கையால. நான் கோயில நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்க சிலைய நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இதயத்தை நம்பி வாழணும், அதான் என்னோட ஆசை, என்னோட ஏக்கம். நான் வரேங்க. கேக்குறேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். இன்னைக்கு சாயந்தரம் நான் கோயிலுக்கு வருவேன், நீங்க அங்க வரீங்களா? வெள்ளச்சக்கரைக்கும் ஒருத்துமை உண்டு. ரெண்டு பேரை சுத்தியும் இரும்பு முயக்கும் சுயநலத்துக்காக. ஆனா நல்ல மனசு உள்ளவங்க முயக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன விலை கொடுத்து வாங்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு தாலி கட்டி மனைவி ஏத்துக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஆள் கூட இல்ல. அது என் குடும்பத்தோட தலைவிதி. எங்க வீட்ல நிறைய பூச்செடிகளை வளர்க்கிறோம், பூவும் பறக்கிறோம். ஆனா சில சமயம் எங்கேயோ ஒரு செடி பூ பூத்திருக்கும், கண்ணுக்கு தெரியாம. அந்த மாதிரி பூவா தான் உங்களை பாக்குறேன். சுயநலம் இல்லாத பரிசுத்தமான அந்த பூவைத்தான் என் தலையில சுடிக்க ஆசைப்படுறேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களை நான் மதிக்கிறேன். ஆனா உங்க வாழ்க்கையில நிறைவு ஏற்படுத்துறதுக்கு எனக்கு வழி இல்ல. நான் ஒரு நாடோடி. இன்னைக்கு நான் இங்க இருப்பேன், நாளைக்கு எங்கேயோ இருப்பேன். என்ன நம்பி நீங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்சு வர முடியாது. எனக்குன்னு ஒரு முறை பொண்ணு இருக்கா, அவளைத்தான் நான் கட்டிக்க போறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன்.
நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு செலவு கூட பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன இந்த அளவுக்கு மதிச்சு மரியாதை கொடுத்த ஒரே ஆம்பளை நீங்க தான். கடைசி வரைக்கும் உங்களே கணவரா நினைச்சு மானசீகமா வாழ்ந்துட்டு செத்துடுறேன். இதுக்காவது அனுமதி கொடுப்பீங்களா சொல்லுங்க. Thank you.
நேசிக்கூடாத உங்களை நேசிக்கிறது, பிறக்க கூடாத கூட்டத்தில் பிறக்கிறது, ஆடக்கூடாத இடத்துல ஆடுறது, இதெல்லாம் பாமாவோட தலையெடுத்து. என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே பாமா தான் என் மனைவி. அவ கண் முடிச்சா இந்த செய்தி அவகிட்ட சொல்லுங்க. நாங்களே மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கிறோம், லொட்டு லொட்டு தட்டிக்கிட்டு கிடக்கிறேன். உட்காரமா, அப்புறம் ஆடிக்கலாம். பாமாவோட மனசை மாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. யோ நிறுத்தையா, நீ வேற சும்மா லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு. பாமாவோட மனசை மாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா அந்த சிற்பி கொத்திட்டு போயிடுவான். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பேசாம தலையில துண்டை போட்டுட்டு கருவாடு வைக்க வேண்டியதுதான். பாமா மனசை மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லி தொலையாண்டா? பேசாம பாமாவ சாமியார்கிட்ட கூட்டிட்டு போயிடுவோம். எதுக்கு? வேப்பல அடிக்கலாம். இல்ல, அவ மனசுல மண்டி கிடக்குற புகைய அடிக்கிறதுக்கு. சாமியார்கிட்ட பாமா வரணுமே, அது எப்படி? பாமா கிட்ட எப்படி சொல்லணும்னா, அந்த சாமியார்கிட்ட போய் உனக்கும் அந்த சிற்பி பிரசன்னாவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கேப்போம். அவர் உன் எதிர்காலம் எக்காலம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவோம். நல்ல யோசனைதான். சிற்பி பிரசன்னாவா? பிரசன்னாவா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். நமஸ்காரம் சுவாமி, அனந்த கோடி நமஸ்காரம். இப்ப நாங்க வந்த நோக்கம் அதுவும் எனக்கு தெரியும். அதுவும் தெரியுமா? என்ன சாமி சொல்றீங்க? பைத்தியக்கார பெண் அந்த சிற்பி பிரசன்னா மீது ஆசை வைத்திருக்கிறாள். சுவாமி சுவாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? அது மட்டுமல்ல, நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் அதுவும் எமக்கு தெரியும். அதுவும் தெரியுமா சுவாமி? எமக்கு சகலமும் தெரியும். இந்த பெண்ணை சொந்தம் கொண்டாடுவதற்காக பல பேர் காத்திருக்கிறார்கள், பல பேர் வளைவிருக்கிறார்கள், பல பேர் தூண்டில் போடுகிறார்கள். அதனால என்ன லாபம் சுவாமி? பிரயோஜனமே இல்லாத அந்த சிற்பி மேல இந்த பொண்ணு பைத்தியமா இருக்கிறா, எவ்வளவோ சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறா. அதுக்கு ஒரு நிவர்த்தி தேடிதான் உங்களை பார்க்க வந்தோம். சுவாமி சுவாமி, நீங்க தான் எங்களை காப்பாத்தும் சுவாமி. சிற்பி பிரசன்னா ஒரு மகாபுருஷன், ஆனால் ஒரு மகா முட்டாள். என் ஆசிரமத்தில் கூட அவன் செதுக்கிய சிலைகள் இருக்கின்றன. அப்படியா சுவாமி? இதெல்லாம் சாபக்கேடு பாமாவிற்கு, ஆனால் நிவர்த்தி உண்டு. நாளை காலையில் பாமா கடலில் குளித்துவிட்டு ஈரப்புடவையுடன் என் முன்னால் வர வேண்டும். ஒரு 3 மணி நேரம் என்னுடன் தனியாக இருக்க வேண்டும். பூஜைக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்துவிடும், கவலை வேண்டாம். நீங்களும் போகலாம், பூஜை ஆரம்பிக்கும் நேரம்.
நானியதாவிஹாய நவானி கிருஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி நைனம் சிந்தந்தி ஷஸ்த்ராணி நைனம் தஹதி பாவகஹ நசைனம் க்லேதயந்த்யாபோ நசோஷயதி மாருதஹ அச்சேத்யோயம் மதாஹ்யோயம் அக்லேத்யோ வசோஷ்ய ஏவச நித்ய சர்வகத. நமஸ்காரம் சுவாமி. அச்சதோயம் சனாதன. பாமா எங்க சுவாமி? பாமாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அத முதல்ல சொல்லுங்க சாமி. என்ன சாமி மேல கைய காட்டுறீங்க? பாமா எங்க போயிட்டா? மேல கைய காட்டினதுக்கு அர்த்தம் புரியலையா? பாமா இந்நேரம் மேல பறந்துகிட்டு இருப்பா. ஆத்தூர் ஜமீன்தாரோட வான ஊர்தியிலே. என்ன சாமி சொல்றீங்க? உங்க அபிலாஷை நிறைவேறிடுச்சு. என் உபதேசத்தை கேட்டு பாமா ஒரு புது மனுஷியா மாறிட்டா. நேரம் பார்த்து இங்கே ஜமீன்தார் என் பாத பூஜைக்காக வந்திருந்தார். தன்னுடைய மகத்தான வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு அவரோட புறப்பட்டு போயிட்டா சிங்கப்பூர். கட்ட புடவையோடையா? இனிமே அவளுக்கு ஆயிரம் ஆயிரம் புடவைகள் கிடைக்கும். அத பத்தி யாருப்ப கவலை? நல்லது பண்ணாலும் பண்ணீங்க, ஆனா ஒரே அடியா எங்களை தொடச்சிட்டீங்களே. அவ சிங்கப்பூர்ல இருந்தா எங்களுக்கு வரும்படி. வரும்படி? வரும் வரும், படிப்படியாக வரும். வரும்படி கவலைப்பட தேவையில்லை. எப்படி சாமி கவலைப்படாம இருக்கிறது? மனசு கேட்கலையே. சிங்கப்பூர்ல பாமா இருக்கிற அட்ரஸையாவது கொடுங்க, நாங்க போய் பார்க்கறோம். முகவரி? நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். அதுவரை எதையும் தோண்டாதீர்கள். என்னங்க 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 என்ன என்னப்பா? சாமியாரு இப்படி கை நிறைய பணத்தை கொடுத்து நம்ம வாய மூடிட்டாரு. இப்ப என்ன இருக்கு? பாமா எப்ப வருவாங்கறத பத்தி எதையுமே சொல்லலையே. அத பத்தி நமக்கு என்ன கவலை? சிங்கப்பூர்ல இருந்து இப்படி மாசம் மாசம் பணம் வந்துகிட்டே இருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல. நான் முழு சாமியார்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. என்னங்க? இந்த பண விஷயம் வீட்டுல ஒருத்தருக்கிட்டே மூச்சு விட கூடாது. பாமா வந்தா என்ன வரலனா என்ன? நமக்கு பணம் வருது இல்ல, நம்ம வழக்கம் போல பஞ்சபாட்டியே பாடுவோம். ஆமா வீட்டுல உள்ளவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சது என்ன? அத சமாளிக்க நான் இருக்கேன். இல்ல இப்ப நம்ம காட்டுல மழை, நீ ஒண்ணு கண்டுக்க. பாவா போகும்போது பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு போயிடுவோம். இப்ப என்ன பண்றது? இந்த கவலையிலேயே தலை நிறைய பூ, அங்க என்ன துண்டு இளவு விடா எடியா. இங்க தலையில பூ அங்க துண்டு. நான் அப்படியே சொன்னேன், சீக்கிரமா ஒரு வழி பண்ணுங்க. கேட்கல, மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அனுபவிங்க அனுபவிங்க. ஒண்ணு செஞ்சா என்ன? என்னது? சிங்கப்பூர் போலீஸுக்கு தகவல் கொடுத்து பாமாவை கொண்டு வர முடியுமா? நல்ல ஐடியா. இல்ல என்ன ஐடியா சொல்லிட்டே. பாமாவை கடத்திட்டு போன ஆத்தூர்கார சிங்கப்பூர்ல தான் இருப்பான்னு என்ன நிச்சயம்? பர்மா, ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா எங்க எழுத்து போடுறா? அங்க அங்க ஆளை விட்டு புடிச்சுக்கிட்டு வந்துடுறது. அந்த ஊர்லாம் உள்ளூர் நடப்பு. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்குது. இல்ல ஏழாயிரம் இருக்கு, அப்பா இருக்கு. நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீ. பாப்பா சிலிப்பி சௌக்கியமா? இங்கதான் குறைச்சல். எங்க வந்த? பாமா இல்லீங்களா? பாமா? ஆமா ஆமா, பெரிய பாமா. மயத்தரிசல கலப்பாதீங்க. என்ன சொல்லுங்க? இங்க பாத்தியில தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறது பாமாவே. ஆத்தூர் ஜமீன்தாரு அள்ளிட்டு போய் சிங்கப்பூர்ல வச்சு விளையாடிட்டு இருக்காரு. இது என்ன கட்டுக்கதை? நாங்க சொல்றது நம்பிக்கை இல்லன்னா சிங்கப்பூர் போய் பாரு. இல்ல ஜப்பான்ல தான் போய் பாரு. இல்ல ரஷ்யாவுக்கு போ. நான் நம்ப மாட்டேன். பாமா அப்படிப்பட்ட கேவலமான பிறவி இல்ல. சும்மா இல்லையா, இந்த மாதிரி பொண்ணுகள்லாம் காசுக்காக ஆடுறதுக்கு. யோ காதை பொத்திங்க, காதை பொத்தியா? உனக்கு விஷயம் தெரியுமா? பாபாவுக்கு எனக்கு ரொம்ப நாளா கழிச்சா பதறீங்க. அவளை சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போறதுக்கு நான் தான் முதல்ல டிக்கெட் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஆத்தூர் முந்திக்கிச்சு. பாவியை நம்பினாலும் பாபாவை நம்பாதே. ஒட்டு மொத்தமா பொம்பளைகளை நம்பாதே, இன்க்ளூடிங் மை வைஃப், ஹிஸ் வைஃப், ஹிஸ் வைஃப். இப்பதான்ப்பா புரியுது என்ன மிஸ்டேக்ன்னு. பாமா ஆயிரம் வாட்டி உங்ககிட்ட அழுதுருப்பா, அத பார்த்து நீ ஏமாந்துருக்க. நீ ஒண்ணும் தெரியாத அப்பாவி புள்ளப்பாடி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன இந்த அளவுக்கு மதிச்சு மரியாதை கொடுத்த ஒரே ஆம்பளை நீங்க தான். கடைசி வரைக்கும் உங்களையே கணவரா நினைச்சு மானசீகமா வாழ்ந்துட்டு செத்துடுறேன். இதுக்காவது அனுமதி கொடுப்பீங்களா?
கால இருந்து எங்கெல்லாம் தேடுறது? கடையில வேலை வந்து கூஞ்சு கிடக்கு, நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கியா? புறப்படுப்பா, வட வாப்பா, வட கடைக்கு புறப்படுப்பா. இங்க வாங்க. நானா? என்ன விஷயம் திரும்ப தள்ளுறதுக்கு? இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கவும் மாட்டேன், இந்த தொழில தொடவும் மாட்டேன். நான் பழைய பிரச்சனை இல்ல. உனக்கு பயத்து பிடிச்சாப்பா கேப்பா போறதான் போறான். மழை ஏன் கலந்து போட்டு போறானே? மாமாவா? மாமா ஊரை விட்டே போயிட்டாரு. என்ன ஊரை விட்டே போயிட்டாரா? ஆமா. அவர் எங்க போயிட்டாரு? நீ தொட்டுக்கிட்டு நிக்கிறிய பாமாசல, அந்த பாமாசல தான் உங்க மாமா ஊரை விட்டே போறது காரணம். அந்த சிலைக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு. பாமாசலையா? யார் அந்த பாமா? அதான் உங்க மாமா காதலிச்சவ. காதலிச்சவளா? அந்த சில 10,000 ரூபாமா. யார் அந்த பாமா? அதான் அந்த நாட்டிய திலகம். நாட்டிய திலகம் அந்த கோவில்ல தங்கு தங்க நாடுவாளே அவளா? அவளேதான். ஐயோ சக்காலத்தி, என் தலையில மண்ண வாரி போட்டுட்டியே. எங்க மாமா ஊரை விட்டே விரட்டியே. எங்க மாமா எங்க போனாரோ என்ன ஆனாரோ சொல்லு. ஐயோ மாமா மாமா, இனிமே நான் உங்களை எங்க பாப்பேன், எப்படி தேடுவேன்? கடவுளே, மாமாவுக்கா இவரையும் ஊரை விட்டு போனோம்? புரியலையே, மாமா எங்க போனாரோ? ஆமுத்தே ஆமுத்தே, அங்க ஆமுத்தே, அங்கேயும் ஆமுத்தே. வணக்கம் மாமா. வாங்க வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா தானே இருக்கிறீங்க? எங்க தம்பியும் நல்லா இருக்கிறோம். பாமா சிங்கப்பூர் சீமானோட போனாலும் போனா ஒரே வறட்சி தான். வறட்சி வறட்சின்னு எக்கச்சக்கமா பணத்தை வாங்கிட்டீங்க. இப்பவும் பணம் வாங்கத்தான் 3 பேர் இந்த ராத்திரியில வந்திருக்கீங்களா? அந்த பொண்ணு இருக்கும் போது படாத பாடு படுத்தி வச்சுக்கல, இப்ப கண்டிப்பா கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஐயோ, அவளை நாங்க எப்படி வச்சிருந்தோம் தெரியுமா? வேளா வேளைக்கு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அது இதுன்னு கொடுத்துல வளர்த்தோம். எங்க வயித்துல பிறக்காத பொண்ணு மாதிரி நினைச்சு அவளை ராஜாத்தி மாதிரி வளர்த்தோம். எங்க போனாலோ, என்ன கஷ்டப்படுறாளோ. அவனுக்கு கஷ்டப்படுறா? ராசகார பொண்ணு, என் வயித்துல பிறக்க வேண்டிய பொண்ணு, என் வயித்துல பிறக்க வேண்டிய பொண்ணு, என் வயித்துல பிறக்க வேண்டிய பொண்ணு. ய நவானி கிருஹாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. நைனம் சிந்தந்தி சஸ்த்ராணி நைனம் தஹதி பாவகா ந சைனம் க்ளேதயந்தி ஆபோ சோஷயதி மாருதஹ. அச்சேத்யோயம் மதாக்யோயம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவ ச நித்ய சர்வ கதஸ்தானுஹு அசலோயம் சநாதனஹ.
இந்த மாதிரி படமா வரைஞ்சுகிட்டு இருக்கு அம்மா, தவமா தவம் இருந்து பெத்தனே, பெத்தைய வயிறு பத்தி எரியுதுங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா, சீக்கிரம் வந்து டாக்டர் கூட்டிட்டு போங்க, என் மனசு கேக்கலீங்க. டாக்டர் கிட்ட சரி கேக்குறாங்க, இன்னைக்கு நானே கேக்குறேன், ஏன் புள்ள படி படினா பொம்மை போட்டுக்கிட்ட விரியற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல, என்ன மறைக்கிற, படம் எழுத்து போடு, உன்னத்த என்ன மறுபடியும் முறைக்கிற, அப்பன்னு ஒரு மரியாதை இல்லையா, பொம்மை போறதுக்கு அவங்க வளர்த்திருக்காங்க. சுவாமிஜி, நம்ம ஊர்ல இருக்கிற கோயம்புத்தூர் பேச்சியம்மாவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாங்களே, அந்த பொம்பளை பிள்ளைக்கு 6 வயசுதான், ஆனா பெரியவங்களை விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருக்குதான். ரொம்ப முக்கியமான விஷயம், செத்து போன பாமாவை அப்படியே விதவிதமா படம் வரைஞ்சு காட்டுதான். செத்து போன பாமாவை பத்தி யாராவது தப்பா பேசினா அவங்கள பார்த்து அழகுதான், அதே சமயம் உங்களை பத்தி யாராவது பேசினா அவங்களை எரிக்கிற மாதிரி பாக்குதான். அவளை புதைத்த இடத்தை தோண்டி பாருங்கள். இந்த ஊரை விட்டு போய்விடும், போய்விடும். என் மாவளை கஸ்தூரி, அம்மா எங்க போனாலும் என்ன ஆனாலும் எங்க போய் தேடுவேன், அம்மா என்னை விட்டுட்டு எங்கம்மா போன, எங்க போனம்மா, ஐயோ அழுகுறேன். நம்ம புள்ளைய பாத்தீங்களா, எந்த புள்ளைய கேக்குறேன், எந்த புள்ளைய கேக்குறேன், நம்ம புள்ளை தானுங்க கேக்குறேன், அவ போடக்காலையில் கடக்காலையில் விளையாடிட்டு இருப்பா, அங்கெல்லாம் தேடி பார்த்தேன் எங்கேயும் காணலீங்க, விக்கலாம் ஆடி எல்லாம் தேடி பார்த்தேன் எங்கேயும் காணலையே. ஆமா, அந்த அடுத்தாணி உள்ளது என்னமோ சொன்னாலாமா, என்ன சொன்னாங்க, கையன் அடிச்சு போட்டது, இந்த ஊர் விட்டு நான் போறேன், இந்த ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு பொம்மி தூக்கிட்டு கிடக்கால போயிட்டாலாமா, நான் என்ன செய்வேன், காயாத மரம்னு சொன்னாங்க, காய்ச்சி கனியாக்கி காமிச்சனு, விளையாள வயலுன்னு சொன்னாங்க, விளைவிச்சு வயலாக்கி காமிச்சனு, 30 வருஷம் தவம் இருந்து முத்து போல உன்ன பெத்தனு, இப்படி முகம் மரம் அடிச்சு முடிக்கிட்டியாளே, முடிக்கிட்டியாளே, நல்லா இருக்கா முடிக்கிட்டியாளே, இன்னும் இப்படி காய்ச்சி மூச்சு நடுகிறாளா, நெசமாவ கஸ்தூரி போயிட்டாளா, என்ன அப்படி கேக்குறீங்க, யாருங்க, வரவே மாட்டாளா, நம்ம பிள்ளை இனி திரும்பி வரவே மாட்டாங்க, அவளை பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாதுங்க. Thank you.
ஒன்றுமில்லை. பேயாடா, பஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கு. நான் எங்க போனாலும் என்னையே ஏன் துரத்துக்கிட்டு வரேன்?
அது என்னோட கடமை. கடமையா? என்ன கடமை? இத்தனோண்டு இருந்துகிட்டு இந்த ஊர்ல உங்களுக்கு தங்க இடம் இருக்கா? பிளாட்ஃபாரத்துல எனக்கு நிரந்தரமா ஒரு இடம் இருக்கு. அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கவலைப்பட்டுதான் ஆகணும். என்னோட வாங்க, உங்களுக்கு தங்க இடம் வாங்கி கொடுக்கறேன். என்ன நம்புங்க. யாரே, என்ன வேணும்? இந்த வீட்ல மாடி காலியா இருக்காமே. என்னது மாடி காலியா இருக்கா? யாரு சொன்னது? காலியா இருக்கா இல்லையா? இல்லையே. மாடிக்கு போய் பார்க்கலாமா? என்ன மாடி போய் பாக்குறதா? என்ன சார், குழந்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு. தெரியாத விஷயத்தை பத்தி தெரியாதவங்க கிட்ட எனக்கு பேச தெரியாது. அப்படியா? நான் சாவி கொடுக்காம நீ எப்படி மாடியில போய் பார்க்க முடியும்? சாவியா? அப்படி வாங்க வழுக்கி. அப்போ மாடி பூட்டி இருக்கு இல்ல? ஆமா. அப்போ ரூம் காலி தானே? பொண்ணு என்னப்பா, என்ன விஷயம் இவங்கெல்லாம்? ஒண்ணும் பேசப்படாது, பேசாம மாடிச்சாரு கொண்டா போ. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உங்ககிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி தரதா என்ன இங்க கூட்டு வந்திருக்கு? இது ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லையாமா, நான் ஏதோ புது வேலை செய்யறவன். ஆமா, என்ன உனக்கு எப்படி தெரியும்? உங்களையும் தெரியும், உங்க பின்னால இருக்கிறவங்களையும் தெரியும். இல்லம்மா, அவருக்கு பின்னாலதான் நாங்க இருக்கோம். உங்க மனசு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியே தெரியலையம்மா. ஏன் சார், என்ன மாதிரி வேலையை நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் ஒரு சிற்பியா இருந்தவன், ஆனா தற்சமயம் அந்த வேலை எனக்கு பிடிக்கல. அது தவிர வேற எந்த வேலையா இருந்தாலும் நான் பார்க்க தயாரா இருக்கேன். உங்க பேர் என்ன? பிரசன்னா. பிரசன்னாவா? உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டுங்க சார், சொன்னா ஆச்சரியப்பட மாட்டீங்களே. நீங்க செதுக்கின அண்ணா சிலையே எங்க மன்றத்தில் இருக்கு. அப்பேற்பட்ட கலைஞர், உங்க கலைய ஏன் சார் வெறுக்கிறீங்க? அதுக்கு அவ்வளவு காரணம் இருக்கு, அது என்னால வெளி சொல்ல முடியல. அப்படியா? பரவாயில்ல, உங்க மேல உள்ள மரியாதையில உங்களுக்கு எந்த உதவியும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏமா, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, வேலைக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்ட, கடைசியில் அவர் துப்பட்டியும் வாங்கிட்டேன். இதெல்லாம் என்னால நம்ப முடியல. எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியம், அந்த ஃபேன் கீழே விழுமனு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் அவசரப்படுறீங்க? இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இங்க பாத்தீங்களா, இப்ப நம்ம பைல்வான் இந்த லாரியை எடுத்து காட்ட போறார். பந்தயம் எவ்வளவு தெரியுங்களா? 2000 ரூபீஸ். 2000 ரூபாய். பைல்வான், இந்த லாரியை இப்ப எடுத்து காட்டு.
ஏன் கத்துற என்னாச்சு? எங்க இங்க 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 ஒண்ணு இல்லையே, காணுமே. இந்த மாதிரி வெளியே உட்கார்ந்து குளிச்சா பாம்பும் கடிக்கும் தேளும் கடிக்கும். நீ ஏன் பாத்ரூம்ல குளிக்கல? பாத்ரூம் பைப்ல தண்ணி வரலங்க. நாளை கிணத்துல தண்ணி வரலன்னா வெளியே உட்கார்ந்து குளிப்பியா? நல்லா இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ணங்கறப்ப சோப் பண்ணுமா? கொஞ்சம் போட்டுதான் விடுங்களா? ஒளி புடிச்ச கையுது. நில்லுங்க, மாடியில் எப்படி இருக்கீங்க? போர் அடிக்கல? போர் தான். ஒண்ணு செய்யலாமா? என்ன என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. ரேடியோ எடுத்துட்டு போனீங்கன்னா பாட்டு கேப்பீங்க, நிம்மதியா பொழுது போகும். நீங்க பாட்டு கேக்குறத வச்சு நீங்க மாடியில் இருக்கீங்க தெரிஞ்சு நான் வர முடியும். இப்ப வர்ற பாட்டு எல்லாம் கேக்குற மாதிரியே இருக்கு. இல்லங்க, ஏதோ ஒண்ணு சத்தம் கேக்கும்ல, எடுத்துட்டு போங்க. சரி, நில்லுங்க, தூக்கி விடுங்க. குளிச்சு முடிச்சாச்சா? இதோட நிறுத்துக்க. என்ன சிரிக்கிறீங்க? அம்மா பாத்தியா, கீழ் வீட்டுல அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுக்குமே பஞ்சம் இல்ல. ஃபேன், கட்டில், பாத்திரம், காஃபி, டிஃபின் எல்லாமே ஃப்ரீ. பொழுது போறதுக்கு டிரான்சிஸ்டர் வேற. ரொம்ப நல்ல குணம். நல்ல குணமாவது மண்ணாங்கட்டி. நீ சின்ன பிள்ளை, உனக்கு விவரத்தை எல்லாம் சொன்னா புரியாது. 16-18 வயசு விவகாரம் எல்லாம் உனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒண்ணு தெரியணும். என்ன? இதெல்லாம் கழுத்துல கட்டி ரவுடி மாதிரி. காரணமா தான். இதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது? 5-6 வருஷத்துக்கு முன்னாலே என் குணம் வேற, என் தொழில் வேற, என் விதி வேற. ஆனா நான் இங்க வந்தப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என் மனசு பாதிச்ச ஒரு பெரிய விஷயம், என் சொந்த ஊரு விட்டு என்னை துரத்திடுச்சு. நான் இங்க வந்தப்போ நான் சந்திச்ச அனுபவம் என்னை இப்படி மாத்திடுச்சு. இனி எப்படி எப்படி எல்லாம் மாறுபறேனோ. சரி வா, சாப்பிட போலாம். ஐயா, பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப அழகா வேற தெரியுது. நான் நல்லா பார்த்தேன், உங்க மாமா தான். சரியான சோம்பேறிங்க. தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும்?
நீ உங்க மாமா பாக்க வந்திருக்க. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். என் கூட வா, உங்க மாமா கிட்ட கூட்டிட்டு போறேன். என்ன, நீ கூட்டிட்டு போறியா? ஆட்டோ வருதா? வராதுமா, செட்டு போகுது. ஆட்டோ வருதா? ரிட்டனா இருந்தா வருங்க. இதுல போலாமா? ஆட்டோ வேண்டாம். அந்த ஆட்டோ போலாம். ஆட்டோ வருதா? எங்கம்மா போகணும்? ராய்பேட்டாக்கு. உட்காருங்கம்மா வண்டியில. உட்காருங்க. இந்த பாட்டோ வருதா? எங்க சார் போகணும்? ராயபுரம் போகணும். சீக்கிரம் போ. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ போப்பா. நிறுத்து 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 நிறுத்து. ராயப்பேட்டை போ சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டையில நிறுத்த சொல்றீங்க? இறங்க இறங்க இறங்க. என்னது என்னது, நீங்க பாட்டு இறங்கி போயிட்டு இருக்கீங்க. துட்டு கொடுமா, துட்டு கொடு. நீ மீட்டர் போடலையே? மீட்டர் போடுற பழக்கம் கிடையாது எனக்கு. எங்களுக்கு காசு கொடுக்குற பழக்கம் கிடையாது. என்னது என்ன பேசுற, என்ன பேசுற? ஏமா சின்ன புள்ளிய பேச விட்டு வேடிக்கை பாக்குறிய? சொல்லமா, துட்டு கொடுமா, துட்டு கொடு. என்னப்பா போலீஸ் ஸ்டேஷன்? துட்டு கொடுமா, பாப்பலாம். போலீஸ் ஸ்டேஷனா? அம்மா தாயே, போமா போ. காந்தி கணக்குல எழுதுறேன். இப்படி ஒரு கூட்டம் புரட்டா போல இருக்கு. ஆழா கோயில இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. ஏமா ஆட்டோ வருமா? எங்க சார் போகணும்? கோடம்பாக்கம் போகணும். கோடம்பாக்கமா? ஏ சார், மேடு பள்ளம் அதிகமா இருக்கும், பாலத்துக்கு மேல வேற ஏறி இறங்கினா ஏதாவது ஒட்டு மொத்தமா போட்டு கொடுங்க சார். நீ மீட்டர் போடுவியா? மீட்டர் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. எங்க சார் போகணும்? அவசரமா போகணுமா? எங்க சார் போகணும்? போலீஸ் ஸ்டேஷன் போகணும். போலீஸ் ஸ்டேஷனா? என்னங்கடா காலங்காத்தால வரக்கிறாக்கெல்லாம் இப்படியா இருக்கு சார். வேற வண்டிய பாருங்க, நான் அவசரமா வெளில போகணும். ஆமா, இந்த வண்டியோட நம்பர் என்ன? சார் பெரிய மனுஷனா இருந்தா புதுசா இருக்கு. உங்க மாமா பொண்ணு? இவங்க மாமா பொண்ணுன்னா மாமாவுக்கு பிறந்த பொண்ணு இல்ல, மாடியில இருக்கிற மாமாவை கட்டிக்க போற பொண்ணு. அடக்கடவுளே, என்ன தலையில இடி விழுந்த மாதிரி கத்துற? உன் வயசு என்ன? 17. இதோ வர்றேன். உன்ன பின்ன என்ன விவகாரம் நான் தெரிஞ்சாணும். 17 பாத்துடுறேன். லக்ஷ்மி, அப்படி கூப்பிட்டா மட்டும் போதுமா? என்ன சொல்ற? இத்தனை வருஷமா என்ன விட்டுட்டு எதுவுமே சொல்லாம இங்க வந்து இருந்துட்டீங்களே. உங்களுக்கு என்ன பாக்கணும்னு தோணவே இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ கூட்டி வந்தியா? நீ ரொம்ப மாறிட்ட லட்சுமி. ஆமா, உன் கண்ணாடி எங்க? உங்களுக்கு அதான் முக்கியமான பிரச்சனையா இருக்குல்ல. நீங்க ஊரை விட்டு போனோட நானும் உலகத்தையே வெறுத்துல. தைரியமா இருக்கேன், சம்பாதிக்கிற டீச்சரா இருக்கேன். டீச்சராவா? உங்களையே நம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க வருவீங்க வருவீங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். நீங்க வரல, இப்ப நானே வந்துட்டேன். நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நீங்க மாறிட்டீங்க, ஊரை விட்டு வந்துட்டீங்கன்னு நல்லா தெரியும். என் கூட ஊருக்கு கிளம்புங்க, ஊருக்கு வாங்க. நான் இனிமே இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். நீங்க ஊருக்கு வரமாட்டீங்கன்னு நல்லா தெரியும். கீழே நிக்கிறாளே யார்? அந்த 17? 17 அதான் மூக்கு முடியுமா பண்பட்டு ஜாமாதிரி கலவை. யாரு? ஓ, வீட்டுக்காரி.
வீட்டுக்காரியா? ஐயோ 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 ஐயோ, அவ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. அப்படியா? அவ நடவோட பாவனை எல்லாம் கொஞ்சம் சரியில்ல, போற கணக்கு தீத்துறேன். நீங்க கெட்டு சீரஞ்சதெல்லாம் பொம்பளையாலதான். இனிமே விட மாட்டேன், இனிமே விடவே மாட்டேன். தீத்து கட்டிடுறேன், தீத்துடுறேன். எனக்கு நல்ல உத்தியோகம், அதுக்குதான் கேக்குறேன் அட்வான்ஸ். உங்க மாமா கூப்பிடுறதுக்கு என்ன சொன்னீங்க? இப்ப விட போறியா இல்லையா? எடுத்துட்டு போறேன். என்ன அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குற வரைக்கும் கொடை என்கிட்ட இருக்கும். எவருக்கு வராதாலும் பரவாயில்ல, இதை வச்சுட்டு நான் என்ன செய்யறது? சண்டைக்கார நாய் கழுத்து இருக்கிறதுன்னு வந்திருக்கு. என்ன என்ன என்னமா? மேல ஒரு பத்திரகாளி வந்திருக்கா, அவளை முதல்ல காலி பண்ண சொல்லுங்க. யாரு யாரு அந்த பத்திரகாளி? உள்ள அவங்க அப்ப சொல்றேன். இப்ப முதல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? 6 வருஷமா இந்த ஊர்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தெரு தெருவா சுத்துவேன், நினைச்சா சாப்பிடுவேன், களைச்சா தூங்குவேன், வேதனையான கணம் வந்தா முடிச்சுக்குவேன். வேதனை 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 யாரால இருந்தா எனக்கு தெரியல. சும்மா ஆய்வுன்னு கத்த பொறுக்கலையா பொறுக்கலையா? இப்படி கிடந்த என்ன, இந்த கஸ்தூரி வந்துதான் என் கண்ணை திறந்து விட்ட. இன்னைக்கு எனக்குள்ள நிம்மதி எல்லாம் அவளால தான். அதான் நினைச்சேன் நினைச்சேன், நானே உங்கள்ட்ட கேக்கணும் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அம்மா யார் அந்த குழந்தை? நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா என்ன வந்து பிடிச்சா, என்ன இங்க எடுத்துட்டு வந்துட்டா? உண்மையா சொல்லுங்க. கேக்கவா மாமா? கேக்கவா? கேட்டுருவா? கேட்டு தொலைய. அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன இப்போ உங்களுக்கு பிறந்ததா? அறிவு கெட்டவளே, என்ன வளர்ற? அந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. அந்த குழந்தை உனக்கு எப்படி ஆச்சரியமா இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அந்த குழந்தை எங்க இருந்த வந்து அட்ட மாதிரி ஒட்டுக்குச்சு, ஒட்டுனதோட விட்டுச்சா, தங்கறதுக்கு இடம் பார்த்து கொடுத்துச்சு, சோத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துச்சு, சுத்து வட்டாரம் பூரா மூக்குல விரல வைக்கிற மாதிரி ஒவ்வொரு காரியமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாமா, ஒரு காலத்துல அந்த பாமா உங்க குடியை கெடுத்தா, இப்ப அந்த அரையடி வாழி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கு. 6 வருஷமா அனுபவிச்சதெல்லாம் போதும் மாமா. அந்த சனிய யாருக்கு பிறந்துச்சோ எங்க பிறந்துச்சோன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு நாம ஊருக்கு போயிடுவோம் மாமா. நான் வரமாட்டேன். பாமா இல்லாத ஒரு பக்கம் மனசு வரலையோ, அவதான் எவனே கூட்டிட்டு ஓடி போயிட்டாளே. இன்ன என்ன அவன் மேல மயக்கம்? மயக்கம் இல்ல ஒண்ணு இல்ல, உலகத்து பொம்பளைங்க மேல எல்லாம் எனக்கு வெறுப்பு தட்டு போச்சு. அப்ப நான் என்ன ஆறுது? என் கதை என்ன ஆறுது? நான் என்ன ஆறுது? ஒன்னாத என்ன, நீ பொம்பளையே இல்ல. என்ன சொன்னீங்க? கண்ணு தோண்டி விடுவேன் தோண்டி. மாமா வந்துட்டா? மாமா கஸ்தூரி நீ போய் தூங்குமா. நான் போக மாட்டேன். இங்க இருந்து எல்லாத்தையும் வேடி பாக்கணுமா? மரியாதையா என் கூட வெளியே வந்து படு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை கூட தனியா தூங்கலாமா? என்னெல்லாம் பேசுற மாமா, சின்ன பிள்ளை பேச்சா? பிசாசு பில்லி சூன்யா. நான் வரேன் மாமா. என்னது
இட்லி வடை பொங்கல் கொச்சு சாம்பார் எல்லாத்தையும் போட்டு ஒரு பனை பனைஞ்சு உள்ள லபக்குன்னு அடிச்சிருப்பிய என்னதே இதெல்லாம் கேஸ் இல்லாம செய்ய முடியாதா? அட உண்மை இல்லம்மா, சுத்தமா ஒரு பிடி புடிச்சிட்டேன். ஆ, இதான் இத்தனை வருஷமா செஞ்சுட்டு வர, வேற என்ன செய்யற? ஏன் சார், இன்னொன்னு செஞ்சுட்டு இருக்கேன். என்னது? உங்களுக்காக கும்பகோணம் வெத்தல, திருச்சி அமீர் பாஷா புகையில. போடமாட்டியா? அட உண்மை இல்லம்மா, தஞ்சாவூர் சீவல், பூந்தமல்லி, மல்லிகைப்பூ எல்லாம் கொண்டாந்துருக்கேனே. என்னது மல்லிகைப்பூனா கிக்கின்னு சிரிக்கிற? ஏமா இவ்வளவு ஃப்ரீயா நீ பேசுறிய? என்ன ஆத்துக்காரர் வீட்டுல இல்லையா? வெளிய போயிருக்கற? வீடு எங்க? ஜானி ஜான்கான் ரோட நம்பர் 12. ஆ, வெரி குட். ஆமா, போன ஆத்துக்காரர் எப்ப திரும்பி வருவார்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்ன தப்பு தண்டா? அவர்தான் கேள்வியை கடத்த வாலிபர் முயற்சி. என்னைய முறைக்கிற? ஒண்ணிலேயே நிலைமை. பேட்டரி கம்பெனி தொழிலாளிக்கு லாட்டரியில் 10 லட்சம். இன்னும் குறுக்கவே இல்ல, ஒரு சும்மா ஒரு அடுக்கு மூழ்காக போட்டேன் சார். இங்க பாருங்க, நடிகை வீட்டில் நாய் திருட்டு. அதுக்கு ஏன் சார் இப்படி ஃபீல் பண்றீங்க? நம்ம பத்திரிகைக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பொண்ணு. நம்ம பத்திரிகைக்கேவா சார்? எனக்கு மட்டும் துரோகம் பண்ணலாமா? ஷஜாபி ஒரு நாஸ்டி மவுத், அது எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். உங்களுக்கு தான் ஃபேமிலியே கிடையாது. அவங்க ஃபேமிலி எனக்கு ஃப்ரெண்டியா? சரி, அது ஏதோ பர்சனல் அசிங்கம், அதை விடுங்க சார். இதுதான் மோஸ்ட் சென்சேஷனல் நியூஸ், இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏணிப்படி அறிவுகட்ட முண்டா, அது நம்ம பத்திரிகையினுடைய பேர். ஆமா சார், பேரு தான் ஏணிப்படி. சர்க்குலேஷனே கிடையாது, கலெக்ஷனும் கிடையாது. ஆமா சார், இதே தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைச்சுக்கிட்டேன். ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத். உன்னை பார்த்தா ஒரு ஜர்னலிஸ்ட் மாதிரியா தெரியுது, ஒரு ஜாக்கி மாதிரியா தெரியுதியா சார்? என்ன பண்ண போற? ஆல் இந்தியா ஜர்னலிஸ்ட் அசோசியேஷன்ல நான் ஒரு மெம்பர். என் தலையில கைய வச்சிட்டீங்கல்ல, உங்களை பத்தி உங்க பத்திரிகை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் தட்டி விட்டேன்னா கழிச்சிருவாங்க. நானும் அந்த ஜர்னலிஸ்ட் இதுல மெம்பர் தான். மெம்பர் டு மெம்பர் ஃபைட் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. நாமெல்லாம் ஒரே எழுத்து குடும்பம்டா, அச்சு கொத்த மாதிரி. யூனியன் மேட்டரை விட்டுருவோம், தொழிலுக்கு வருவோம். இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட்? சென்சேஷனல் நியூஸ். இந்த ஊருக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு, உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சென்ட்ரல் எக்மோர்லயும் 1000 குழந்தைங்க அப்பா அம்மாவோட வந்து இறங்குது. எந்த குழந்தைய சொல்றீங்க? ஏன் சார், பத்திரிகை ஆபீஸ க்ளோஸ் பண்ணிட்டு புள்ள படிக்க போறமா? ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத். அப்பப்பப்பப்ப நான் ஒரு எடிட்டர்ங்கறதே மறந்துறேன். அப்பப்பப்ப நீங்க எடிட்டர்னு சொல்லிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபார் ஹெவன் சேக், நீ ஊமையா இருக்கணும். எதுக்கு சார் ஊமை? பேச மாட்டாயா? நான் அப்படித்தான் இருக்கணும். ராயப்பேட்டை தெரியுமா உனக்கு? ஞாபகம். அங்க கொலகாரம்பேட்டை இருக்குது தெரியுமா உனக்கு? ஞாபகம். அங்க ஒரு குழந்தை இருக்குதான், அது அபூர்வ பிறவியாம். ஆனா ஊர் ஜனங்க அது மேல என்னமோ பேய் இருக்குது, ஆவி இருக்குதுன்னு பயமுறுத்துற. நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறேன், ராத்திரி நேரத்துல தூக்கமே வர்ற. அது மறுபிறவின்னு பேசிக்கிறாங்களா? மறுபிறவின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன மறுபிறவி? சினிமா இல்லையா? கீழ்ந்தது கிருஷ்ணகிரி வரைக்கும் போ. மறுபிறவினா மறுபடியும் பிறக்கிறது. அவளுண்டா பிறக்காதியா? நல்லா அவளை இருக்கேன், அது அப்படிதான் பிறக்காது, சரிதானா? இப்போ அந்த குழந்தைய பத்தி நியூஸ் எடுக்கணும், பேப்பர்ல அத விளம்பரம் பண்ணி ஓஹோன்னு போட்டோம்னா எக்கச்சக்கமான சேல்ஸ். எப்படி சொல்றது? போய் நியூஸ் எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணி போட்டோ எடுத்துன்னு வந்து நல்ல 8x6 போடு, 8 காலம் தட்டிடுறேன், எக்கச்சக்கமா பத்திரிகை விற்கும். அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணுவோம், ஆபீஸ் டெவலப், ஆபீஸ் டெவலப் பண்றோம். உங்களை பார்க்க யாரோ பத்திரிகாரங்க வந்திருக்காங்க. எதுக்கு? என்னப்ப பேட்டியா? பேட்டியா வரச்சல். ரொம்ப மிரட்டிய அனுபவம் பத்தாது.
யார் நீங்க? கோஷ் ஆஸ்பத்திரி பக்கத்துல பிரசவிச்சிருக்கோம். பிரசவிச்சிருக்கீங்களா? பிரசவ வச்சிருக்கோம். ஏறிப்படியும் உற்பத்தி நடத்துறோம். படிப்படியா ஏறுது சர்க்குலேஷன். அடுக்கடுக்கா அதிபயங்கரம். எக்ஸ்கியூஸ் மீ, அம்மாவை தயவு செஞ்சு அது மாதிரி பார்க்க சொல்லாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இதுவும் பேட்டியில வரும். இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எதுக்கு வந்தீங்க? ஊர்ல எங்க போனாலும் அம்மாவை பத்தி தான் ஒரே பேச்சு. அதை கேட்டதுல இருந்து எடிட்டருக்கு தூக்கமே வருதில்ல. ஏற்கனவே மூல வியாதி, எரிச்சல் தாங்காம மேஜிக்கு மேஜை தாவிட்டு இருந்தாரு. இப்ப இந்த நியூஸ் வராதனால மரத்துக்கு மரம் தாவ ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தையம்மா, ஒரு நாலு கேள்விக்கு பதில் சொன்னா போதும், பத்து பக்கத்தை நிரப்பிடுவேன். பேட்டி ஆரம்பிக்கலாமா? குழந்தை கேளுங்க. தாய்க்குலமே, உன்னுடைய பூர்வீகம் எது? ஜீரோவா? கோழி முட்டையா? பூசணிக்காயா? என்னங்க இது? அம்மா எங்க அவசரமா போறாங்க? ஓ அதுக்கா? அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். மீதி பேட்டிய அங்கேயே முடிச்சுக்கிறேன், வர்றேன். நாளே நாலு கேள்விதான் சார், அதுக்கு மேல ஒண்ணு கூட கேட்க மாட்டேன். நாளை காலையில பத்திரிகையில குழந்தையுடைய பேட்டி பிரமாதமா வரப்போகுது, கூடவே ஒரு பெரிய செக்கும் வரப்போகுது. இல்லப்பா, அந்த நாலு கேள்வி என்னங்கறதே முதல்ல எங்கிட்ட சொல்லு. ரொம்ப முக்கியமா? நீங்க என்ன தங்கச்சியோட கார்டியனா? அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்களை தனியா பேட்டி காண்றேன். தங்கச்சியோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? Very interesting thing is going on behind the terrain. Terrain-lam thalvi. Very abnormal for a very small child. Konjam thallunga. Enna enna kelu kekku varanu modhal engitta solla. Question number 1. Thangachi endha oorla pirandichu? Vaikundam. You mean that Vaikundam? Ellarum inge irundha anga povanga. Thangachi ange irundhu inge vandhucha. Naalai kaalaiyila paper veliye vandha udane oru copy Vaikundathukku anuppi vekkiren. Question number 2. Thangachiyude thaai thappunar yaarunu solla mudiyuma? என்ன மறுபடியும் வட்டம் போட்டு கட்டுற? ஓஹோ, முட்டையை பேத்துக்கிட்டு வெளியே வந்தியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். நாளைக்கு ஹெட்லைன்ஸ்ல ஹாட் நியூஸ் போட்டு பொறிச்சிடுறேன். க்வெஸ்சன் நம்பர் 3. தங்கச்சிக்கு இந்த விசேஷ சக்தி வந்ததுக்கு எது காரணமா இருந்துச்சு? டப்பாவா? யூ மீன் காம்ப்ளான்? ஒரு டின்னுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கா? இன்னைக்கு நைட்டே ஒரு டின் வாங்கி தீத்துறேன். க்வெஸ்சன் நம்பர் 4. Last question. Thanks for reminding. தங்கச்சி இந்த ஊருக்கு வந்ததுக்கு என்ன உள்நோக்கம்? திங்கறதுக்கா? நாஸ்தாவா இல்ல நரமாம்சமா? சார், தங்கச்சி எந்த மாதிரி ஆசாமிய விரும்பி சாப்பிடும்னு கேட்கணும் போல இருக்கு. ஒரு சப் க்வெஸ்சன் போட்டு 4A கொடுத்துக்கிட்டுமா? தங்கச்சி சாப்பிடுதோ இல்லையோ உங்களை இப்ப நான் சாப்பிட போறேன். நல்ல வெஜிடேரியன் ஃபேமிலி, இதையும் நோட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிடிங்க சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் போறதுக்கு முன்னால, சி, நான் போறதுக்கு முன்னால உங்க மூணு பேரையும் வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும்னு ஆசை. பிளீஸ், ஒரே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டா நான் ஒடியே போயிடுவேன். பிளீஸ், குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு, இட்ஸ் ஓகே, புரிக்கலாம். குழந்தைக்கு ப்ராமினன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போஸ் வேணும். யூ கால் தி சைல்ட் ஆர் யூ கோ டு தி சைல்ட். கஸ்தூரி வாமா, பா, பட்டக்கன வந்து நில்லு. அப்படி ரைட் ரைட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், க்ளோசர் க்ளோசர் க்ளோசர். அம்மா சிரிக்காத, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்ன கூட்டிட்டு வந்த பாரு, பத்து பிள்ளை பத்து மாதிரி கடக்கறங்கிட்டு பேரம் பேசுறிய, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப எவ்வளவு மிச்சம்? 50 ரூபா இருக்கு, என்ன செய்ய சொல்ற? மாமாக்கு நாலு கட்சி வாங்கிக்கோ, உனக்கு ஒரு சௌரி வாங்கிக்கோ, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. கழவி உங்ககிட்ட கேட்டா சௌரி வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு என்ன இத்தனை முடியா? அப்ப ஏன் கொண்டே பட்டுக்கிற? உன்ன இப்ப அடி வாங்க போ. சட்ட கொஞ்ச நேரங்க. இந்த அம்மாவை டாக்ஸிலயாவது ஆட்டோலயாவது அனுப்பி வைங்க. என்னமா சொல்ற? நல்லதுதான் சொல்றேன், சொன்ன மாதிரி செய்யுங்க. இல்லன்னா ஒரு பெரிய அசிங்கம் நடக்கும். என்ன அசிங்கம்? என்ன இதெல்லாம் யாரு குழந்தை மாதிரி? கஸ்தூரி உனக்கே வம்பு, வா நம்ம போலாம். சார், நான் சொல்ற தர்சனத்தை கேளுங்க. கேக்கலாம். ஐயோ, இந்த பிள்ளைகிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, அது சொன்னா எதுவும் நடக்கும். அது சொன்னபடி நடந்துருங்க. அனுபவிச்சவ நான் சொல்றேன். அம்மா தாய் கீழே இறங்கம்மா, கீழே இறங்க. 30 வருஷமா ஜோடியா வண்டியில போயிட்டு இருக்கோம், நீங்க காலகாலத்துல வீடு போயிச்சாருங்க. உங்க இஷ்டம், வாங்க. அட வெளிய விடுங்கப்பா, நீங்க வேற கூட்டம் போட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு. குழந்தை, நல்ல குழந்தைப்பா. Ah!
மெஷின் மேல ரொம்ப சாயாதீங்க. பாதி நியூஸ் சால்வேலே பிரிண்ட் ஆயிட போகுது. தம்பி காப்பி கூட அடிச்சு. பஸ் காப்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெஸ் காப்பி. கம்மனியா சென்சேஷனல் சென்சேஷனல். என்ன சார் பெங்களூர் ரமணியம்மா மாதிரி இல்லையா? பொலகாரம் பேட்ட குழந்தையோட அந்த போட்டோவோட நியூஸ் பிரிண்ட் ஆகி வெளியே வரப்போதா? ஜனங்கள்லாம் படிப்பாங்க. இதை பார்த்துட்டு மத்த பத்திரிகைக்காரங்க தூக்கல தொங்க போறாங்க பார். இந்த இஷ்யூ வெளியே வரட்டும், அநேகமா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பத்திரிகைக்கு டாப் சேல்ஸ். ஆனா ஒண்ண மட்டும் நீங்க மறந்துடப்படாது, இதுக்கெல்லாம் மூல காரணம் நான் தான். அடிச்சே, ஏன் உடம்ப போட்டு இப்படி அலட்டிக்கிற? பேசிக் ஐடியா கொடுத்தது யாரு? சின்சியரா பாடுபட்டது யாரு மேன்? நான். இந்த நியூஸுக்காக யார் யார் வெயிட் பண்றாங்க தெரியுமா உனக்கு? நாட் ஒன்லி த பப்ளிக், அசம்பிளியே, மினிஸ்ட்ரியே, பார்லிமெண்டே வெயிட் பண்ணுதியா? வந்துருச்சு பத்திரிகை, வந்துருச்சு வந்துருச்சு. அல்பத்தனமா எகிறாரு. மெஷின் வழியா பத்திரிகை தானே வருது? குழந்தையா வருது? சீக்கிரம் ஓடி போய் கற்பனை எடுத்துட்டு வா. எதுக்கு பத்திரிகை எல்லாம் கொளுத்தி போறீங்களா? சங்கமா பேசாதயா. முதல் காப்பிக்கு ஆரத்தி காட்ட வேண்டாம். கிண்டலா போச்சு. நீ போ போ. காப்பி காப்பி அடிச்சு இரியா. சாமிக்கு வண்டிக்கா நிறைய பத்திரிகை வைக்கணும். ஆமா ஆமா, இனிமே நம்ம கையில என்ன இருக்கு? ஆண்டவனா பார்த்துதான். இஷு ஷு 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 இஷு ஷு 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 ஷு. கம் 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 கம். வேளாங்கண்ணி தாயே, அந்தோணி, பார்வதி, பத்த பாலகா, விக்னேஸ்வரா, முருகா, உன் வேளால ஒவ்வொரு பேப்பரா குத்தி குத்தி கொண்டாப்பா. ஏன் சார், நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களா இல்ல வேதனையில கத்துறீங்களா? அங்க பாருங்க சார், ஃபண்டாஸ்டிக்கா பிரிண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. என்னங்கடா இது? பொலகாரம் பெற்ற குழந்தையும் காணும், எழுத்தியும் காணும், என்னையா? ஒண்ணுமே தெரியலீங்களே. அட பாவி கைய வைக்கிறானே. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன எங்க தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு? நீ போட்டோ எடுத்தது தான் தப்பு. இனிமே நீ போட்டோ எடுத்து வந்து எனக்கு காட்டணும், அத பிளாக் பண்ணி காட்டணும், அந்த ப்ரூஃப் எனக்கு காட்டணும். அது என்னது? அது ஸ்ட்ராங் அட்டை. அதையும் நான் பார்க்கணும். சரிதானா? அது வரைக்கும் கம்ப்ளீட் நான் தான் இன்சார்ஜ். நோ சஸ்பெண்டட். சார் என்ன சார் அநியாயமா இருக்குது? ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத், கெட் அவுட். கெட் அவுட்டா? அடிச்சு கொல்ல 32 கீழே உதுத்துற ஜாக்கிரத. அடிப்பீங்க? ஐ எம் எ மெம்பர் ஆஃப் தி ஆல் இந்தியா ஜர்னலிஸ்ட் அசோசியேஷன். சரி இதெல்லாம் மறந்துடு. பேமானிக மணின்னு சொன்னதை வெளியே சொல்லாத, விட்டுடு. அப்ப கண்டினியூ பண்ணட்டுமா? கெட் அவுட் ஐசா, கெட் அவுட், கெட் அவுட். சார் அரக்கி போறானே அவனுக்கு எடு. போ போடா போ. நான் எத்தனையோ நினைச்சனே, என்னென்னமோ மனக்கோட்டை கட்டனே. நிறைய பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வரும், நிறைய சேல்ஸ் நடக்கும், வேலைக்காரங்களுக்கு வேலை கொடுக்கணும், ஆபீஸ பெருசா டெவலப் பண்ணனும். பார்த்தனே என் வயித்துல மண்ணை போட்டுட்டானே பாவி, போட்டோ சரியா எடுக்காம. பெண் காணவில்லை. எங்க போயிருக்கான் சார்? சார் 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 சார், இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ. சார் வெளியே போனா எவன் சார் வேலை கொடுப்பான்? பண்ணி மைக்கிறது. அதை ட்ரை பண்ணிட்டு தான் சார் இங்கே வந்தேன். ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத். வெறி நாய் கடிச்சு குதற மாதிரி குதறிடுவன். ஜோக்கர், வெளியே போ. சார் மறுபடியும் எப்போ வரட்டும்? போட்டோட வா. 18 வயசு பொண்ணு எங்க போயிருப்பா? எவன் கூட்டிட்டு போயிருப்பான்? ஐயோ, இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து விட மாட்டேன்னுதுங்களே. என்னய்யா 18 வயசு பொண்ணு காணையா? போய் வெளியே. அந்த பொண்ணோட போட்டோ எப்ப கிடைக்குதோ அப்ப வா. ஆமா, புரட்சிகரமான வேடங்களில் மட்டுமே இனி நடிப்பேன். ரஜினி பேட்டி சபாஷ். கொடுக்கவா? எப்படி கொடுத்தாலும் சென்சார் ஜோக் கட் பண்ணி விடுவார்கள். இந்த ஆட்டோலாம் வச்சுக்காத. நீ என்ன ஜோக் பண்ணாலும் சரி, உன்னை நான் அந்த குழந்தை போட்டோ இல்லாம அனுமதிக்கவே மாட்டேன். ஏன் 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 அப்படி பரன்ற? என்ன வேணா? என்னது? அடே அடே அடே, குழந்தையா? காணாம போன குழந்தையாமா? நீ பத்திரிகையில போடணுமா? எங்க காணாம போயிட்ட? பீச்லயா, எக்ஸிபிஷன்லயா, மீன் மார்க்கெட்லயா? எங்க? உங்க அம்மா அழகா இருப்பாங்களா? அவங்க அம்மா அழகா இருப்பாங்களான்னு கேட்ட உன்ன கேக்கல. கம்பீரியா, அப்பா வெளியூர் போயிருக்காரா? ஏன்யா இப்படி மிஸ் பண்றயா? அது சின்ன சிசு, பொம்பளை குழந்தை, அதுங்கிட்ட பேசினா நீ பொறாம பண்றயா? நான் ஒரு தகப்பஸ்தானத்துல இருந்து தானே யா பேசுறேன். ஏமா ஏயா,
இது என்ன கொலகாரம் பட்ட குழந்தையா நம்ம அலறதுக்கு? அது மேல என்ன பேயா இருக்குது இல்ல வந்து ஆவியா இருக்குது? நம்ம ஏன் பயப்படணும்? காட்பெரி சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லவா? நீ எவ்வளவு அழுதாலும் உனக்கு சாக்லேட் கிடையாது, இவங்க அம்மாவுக்கு அதுக்கு மட்டும்தான், அவங்க அப்பனுக்கும் கிடையாது. என்னம்மா நான் சொல்றது கரெக்டா? அடிக்குமா? அடிக்கோ, வச்சுக்கோ. என்னையா ஏன் ஏன் தணர்ற இப்படி? கம்பீரியா என்னம்மா வேணும் உனக்கு? பேப்பர் வைத்து தூக்கிடுச்சு. எது? குழந்தை விளையாட்டுக்கு தூக்கி இருக்குதியா? என்னம்மா உங்களுக்கு அந்த குழந்தை போட்டோ தானே வேணும்? ஆமா, இந்த கோட்டானால முடியல, நீயாவது குடுமா, பத்திரிகையில விளம்பரம் பண்ணிடுறேன், ஓகோ சேல்ஸ் ஆகும். அந்த குழந்தை பத்தி யாராவது பேப்பர்ல போட்டீங்க? உங்களுக்கு நல்ல காலம் இல்ல கெட்ட காலம். கெட்ட காலத்தையும் நல்ல காலத்தையும் குறிக்கிறதுக்கு நீ என்ன பால ஜோசியரா? எனக்கு என்ன வயசு தெரியுமா? 45 3/4. மன்னிக்கணும், 47 இல்ல. குழந்தை கிட்ட போய் பேசினா தெரியாது கம்பீரியா, வயசெல்லாம் வெளியிட்டாரு. அப்புறம் சொல்லுமா, அந்த குழந்தை பின்னாடி யாராவது அனுப்புனீங்க? உங்களுக்கு நல்ல காலம் கிடையாது கெட்ட காலம். ஹலோ, நான் அங்கதான் வரேன், இதோ வரேன். ஜாக்கிரதை. உன்னே 3/4 உயரம் இருக்கும். எது குழந்தை? 5 3/4 உயரம் உள்ள இந்த ஆம்பளைய மிரட்டிட்டு போகுது. நம்ம போனை எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போகுது. யார்கிட்ட? கவர்னர். கவர்னர் கவர்னர் சொல்லி என்ன மறக்காதையா? ஜெயா, உலகவாரம் பெற்ற குழந்தைக்காக இந்த குழந்தை வக்காலத்து வாங்குதே, இதுக்கும் அதுக்கும் வாட் கனெக்ஷன்? விஷயம் தெரியுமா? என்ன? அந்த குழந்தை யாருன்னு சொன்னீங்க? அவங்க அப்பா அம்மாவது. போட்டோ எடுக்கணும்னு நாம துடிச்சுக்கிட்டு இருந்தமே அந்த குலகாரம் பெற்ற குழந்ததும் இது. ஓகே, அசல் வெறுநாய் மாதிரியே குலைக்கிறீங்க. இரவையும் பகலையும் நம்பி மனிதன் வாழ்கிறான் பாவ புண்ணியங்கள் போல. சாமிஜி, ஒரு முக்கியமான விஷயம் சொல். இவங்கெல்லாம் நீங்கள் போகலாம். சாமிஜி, நம்ம ஊர்ல கஸ்தூரிங்கிற குழந்தை பாமா மாதிரி படம் வரைஞ்சி காட்டுச்சு, அப்புறம் அந்த குழந்தை ஊரை விட்டே காணாம போச்சுன்னு கேள்விப்பட்டமே, இப்ப அந்த குழந்தை எந்த ஊர்ல தான் இருக்கான்? அதிசயமான காரியங்கள்லாம் செய்யறான். எங்க போனாலும் அந்த குழந்தைய பத்தியே எல்லாரும் பேசுறாங்க. அந்த குழந்தை தற்சமயம் நம்ம ஊர் சிற்பி பிரசன்னா இல்ல, அவங்க கூட தான் தங்கி இருக்கான். அந்த குழந்தை யாரையோ தேடி அலையுதுன்னு சொல்றாங்க. அதையும் இதையும் கூட்டி பார்த்தா நாம இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே 1008 கீழே விழுந்ததுக்கும் அந்த குழந்தைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உங்க ஞான திருஷ்டியில சொல்லுங்க சுவாமி. ஏண்டே இவ்வளவு தூரம் மேல வந்துதான் துணி காயப்படணுமா? ஏன் உங்க போர்ஷன் பக்கத்துலயே பொடி கட்டி காயப்படக்கூடாது? என்ன, நீ எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட மேலே நிக்கிற? நான் எப்பவுமே இங்கதான் துணி காயப்படுவேன். எங்க மாமா இங்க உட்கார்ந்துருந்தா கூட இப்படிதான் வந்து துணி காயப்படுவியா? ஆமா. எங்க மாமா உன்னை பாப்பாரா? ஆமா மாமா. ஆமா, சில சமயம் நம்ம துவைச்ச புடவைங்களை வாங்கி உங்க மாமாவே காயப்படுவார். உன் புடவை இல்லையா? ஆமா. உங்க மாமா வீட்டுல இல்லையா? எதுக்கு உன் புடவை காயப்படுவா? அடியோய், இனிமே இந்த பக்கம் வந்த உன்ன தூக்கி வெயில காயப்பட்டுருவேன். பயப்பில்லையா? நான் இப்ப சொல்றேன், பயப்பில்லையா? போயிடு, என்ன கொலஹாரியா கத போயிடு.
மாமா முதல்ல எனக்கு ஒரு முடி சொல்லிட்டு போங்க. அஜி என்ன நீ போற போது ஒரே அடி ஆட்டம் போடுற? நான் உன் உடம்புல ஒரு எலும்பு கூட உருப்படியா இருக்காது, தெரியுமில்ல? என்ன சொன்னாலும் சரி, உடனே என் கூட ஊரு கிளம்புங்க. அது நடக்காது. நடக்காது? உட்கார, சொல்றேன். சிட் டவுன். என் கழுத்துல ஒரு தாலி கட்டிடுங்க, நான் நிம்மதியா ஊருக்கு போய் சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாள் வேணா சுத்துங்க, எனக்கு கவலை இல்ல. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? அது இந்த ஜென்மத்தில் இல்ல. ஏன் நடக்காது? அந்த 17 இருக்கிற வீட்டை விட்டு வர மனசு வரலையா? அப்படிதான் வச்சுக்கேன். அப்படிதான். இப்ப புரிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏன் மயக்கம், எதுனால மயக்கம், எல்லாம் புரிஞ்சு போச்சு. போதும் ஆண்டவனே, இனிமே உங்க கைய கால பிடிச்சு என்ன கட்டிக்குங்க சாமின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல. உலகத்திலேயே நீங்க தான் பெரிய அதிசயமா நாமளையா? இதோ இப்பவே போறேன். எதிர்க்க வர்றவன் குருடனோ நொண்டியோ பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, என் கை காசை போட்டு ஒரு தாலியை வாங்கி அவன் கையில கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்ல போறேன். தாராளமா செய். இந்த ரவுடியோட ஒருத்த நாளையும் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இந்தா இப்பவே போறேன். நான் சொன்னா சொன்னபடி செஞ்சு காட்டுவேன். நீங்க 17 கட்டுவீங்களோ 77 கட்டுவீங்களோ எனக்கு கவலை இல்ல. நீங்க இருக்கிற தசை பக்கம் கூட திரும்ப மாட்டேன். லட்சுமி எங்க போற? உக்கார். மாமா கட்டிக்க போறியா இல்லையா? போ. இந்த சொரண கட்ட ஜென்மத்தை ஒரு குருடி கூட கட்டிக்க மாட்டான். மாமா நீ என்ன சொல்றீங்க? இந்த சைக்கிள் செயினியா? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சம்மதிக்கல, உங்களுக்கு பெரிய ஆபத்தே காத்திருக்கு. இவள கல்யாணம் பண்ணிக்கிறத விட பெரிய ஆபத்து இருக்கா என்ன? அம்மா இருங்க. கஸ்தூரி என்ன ஆபத்தா? மாமா இந்த கஸ்தூரி எது சொன்னாலும் நடக்கும். இது பாருங்க, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நான் கைய கட்டிக்கிறேன், வாழ் போட்டுக்கிறோம், கண்ணையும் மூடுக்கிறோம். ஒரு முடிச்சோ ஒன்றரை முடிச்சோ சீக்கிரமா போட்டுருங்க மாமா. மாமா ஒத்துக்கோங்க மாமா, இல்லன்னா இதோட பெரிய ஆபத்து வந்துடும். சரின்னு சொல்லுங்க மாமா. மாமா சரணம், மாமா சரணம், மாமா சரணம். சரி கட்டி ஆ
கொள்கை அவளாகும். மனம் வீற்றிருக்கும் புகழ் ஏற்றிருக்கும் அன்பு தாயவள் அரசாங்கம். இந்த பாட்டு நான் எப்போ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் கேக்குறேன். எந்த பாட்டு? யாரு பாடினாங்க? இப்ப என்னங்க சொல்றீங்க? உனக்கு கேக்கல? என்ன வளர்றீங்க? நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாம உங்க பின்னாலே வந்தா என்ன கேட்டுச்சே? அதுவும் கஸ்தூரி கிட்ட இருந்து. அவ எங்க வாய் திறந்த பாடுறதுக்கு? என்னங்க சொல்றீங்க? அவ வாய் திறந்து பாடல உண்மைதான். ஆனா அந்த பாட்டு அவகிட்ட இருந்தா வந்துச்சு. நானு பார்த்தேனே, எனக்கு கேக்கலையே? எனக்கு கேட்டுச்சே? நான் கேக்கலையே? நான் கேட்டேங்கறேன். நான் கே இது பாருங்க, நமக்குள்ள இப்ப சண்டை வேண்டாம். இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு கஸ்தூரியை பத்தி மத்தவங்களை விட்டுடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவகிட்ட ஒரு அமானுஷமான சக்தி இருக்கு, ஆனா அது என்ன ஏதுன்னு தான் புரியல. நம்புறீங்களா? நம்புறேன். கஸ்தூரி இது வரைக்கும் நமக்கு நல்லதானே செஞ்சிருக்க, நம்ம கல்யாணம் உள்பட அவளால நமக்கு எந்த கெடுதலும் நடக்கல இல்லையா? வாஸ்தவம் தான். ஆனா கஸ்தூரிய பத்தின குழப்பமும் தீர மாட்டேங்குது. என்னால நிம்மதியா தூங்கவும் முடியல. நாலு பேருக்கு பதிலும் சொல்ல முடியலையே. அதுக்கு என்ன செய்யணும்? கஸ்தூரிய பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு இடத்துக்கு போவோம். இங்க இங்க சொல்றேன். வணக்கம் சுவாமி. வாங்க உக்கார். நீங்க இந்த ஊர்ல இருக்க வேண்டியவங்க இல்லையே. உங்க சொந்த ஊரு வேறையாச்ச. நீங்க சிற்பி இல்ல? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை எங்கிருந்து வந்து சேர்ந்ததோ, ஆனா அது செய்யற காரியம் எல்லாம் ஒரு குழந்தை செய்யற மாதிரி தெரியல. இத பத்தி பலர் பல விதமா பேசுறாங்க. சிலர் அந்த குழந்தைகிட்ட ஆவி இருக்குங்கிறாங்க, பேய் இருக்குங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு ஒன்னும் புரியல. அத விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். முதல்ல குழந்தைய எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. அது முடியலன்னா குழந்தை இருக்கிற இடத்துக்கு நானே வர்றேன். உங்க பிரச்சனைய தீர்த்து வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. நீங்க இவ்வளவு சொன்னதே போதும். இப்பவே போய் அந்த குழந்தை எப்படியாவது அழைச்சிக்கிட்டு வரோம். தைரியமா போயிட்டு வாங்க. என் பேர சொன்னா அந்த குழந்தை நிச்சயமா வரும். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. போது குருளே கையட்டு வண்டி கொண்டு கலியாக போது குருளே கையட்டு வண்டி கொண்டு கலியாக போது குருளே மங்களமே உண்டாகட்டும் அம்மா. கஸ்தூரி, கஸ்தூரி, என்னம்மா இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கேன்? நாங்க வந்து எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம். சாமியார் கிட்ட போயிட்டு வந்தீங்களா? அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க.
கஸ்தூரி, உன் மேல எங்களுக்கு அக்கறையும் பாசமும் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துக்கிறோமா. மத்தபடி உன் மேல எங்களுக்கு எந்த விதமான கோபமும் வருத்தமும் இல்ல. நான் உங்களை விட்டு போயிட்டா உங்களுக்கு நிம்மதியா இருக்குமா? அப்படி நாங்க சொல்லல, சொல்லவும் மாட்டோம். அதான் உண்மை கஸ்தூரி. இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்காத ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க அப்பா அம்மா யாருமா? நீ எங்க இருந்து வந்த? எங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்லுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா? ஊர்வாயம் முடுக்கா வேற என்ன? அதெல்லாம் சாமியார் உங்ககிட்ட சொல்லலையா? உன்னை கூட்டிட்டு வர சொன்னா அவ்வளவுதான். சாமியார் கிட்ட நானே உங்களை கூட்டிட்டு போறேன், அதுக்கு நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கீங்களா? என்னமா சொல்ற? என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, இப்பவே நான் உங்களை விட்டு போயிடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, நிறைஞ்ச மனசோட சொல்றேன். இந்த தாலி எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே நீதான். ஆரம்பத்துல நான் மேல ஆத்திரப்பட்டதோ கோவப்பட்டதோ உண்மைதான் இல்லங்கள, அதெல்லாம் பழைய கதை. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உன்னை பிரிய வேண்டிய அவசியமோ நினைப்போ எங்களுக்கு இல்லம்மா. கஸ்தூரி, ஒரு வைரக்கல் கடிச்சா அதனுடைய பலாபலன் பத்தி நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க. எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைச்சோமே தவிர அந்த வைரக்கல் தூக்கி எறியறதுக்கு இல்ல. கஸ்தூரி, இனிமே எல்லாம் ஓ இஷ்டமா. ஆனா ஒண்ணு கேக்குறேன், சாமியார் கிட்ட எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, அது எதுக்குமா? நேரம் வரப்போ சொல்றேன். குழந்தை எங்க போனாலோ என்ன ஆனாலோ தெரியலீங்களே. நிறைவேற வரைக்கும் விட மாட்டோம், விடவே மாட்டோம். நினைச்சுட்டு எங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் டாக்ஸி ஓடாது, ஆட்டோ ஓடாது, கார் ஓடாது, எதுவுமே ஓடாது. எனக்கு தம்பி கையில என்ன கட்டி இருக்கீங்க? மாச்சு. அது ஓடுதுங்களா? ஓடுதே. அதை நிறுத்துறதுதானா? மானத்துல சூரியன் ஓடுதே, அதை நிறுத்துறதுதானா? இவன் பெரிய கருங்காலி போடாங்க. சுவாமிகள், தாங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததற்கு நான் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? தங்களை பற்றி ஊர் உலகத்தில் ஓஹோ 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 என்று பேசிக் கொள்கிறார்கள். தாங்கள் தயவு செய்து எங்கள் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்தால் என் ஜென்மம் சாவுலே முடியும். பேட்டியை ஆரம்பிக்கலாம். சுவாமி, தங்களுக்கு இந்த அபூர்வமான பயங்கரமான மகோன்னத சக்திகள் எப்படி கிடைத்தது? என்னது, கான்கிரீட்ட பிச்சுக்கிட்டு வந்ததா? அதனுடைய அர்த்தம்? அர்த்தங்கள் ஆயிரம் இருக்கும், ஆயிரம் இருக்கும். சுவாமி, தாங்கள் இந்த இடத்திற்கு விஜயம் செய்ததின் காரணம் என்னவோ? என்னது, மௌனம் தங்களுடைய தாய்மொழியா? பழச்சென்று புரிந்து விட்டது, புரிந்து விட்டது. எழுதிக் கொள்கிறேன். சுவாமி, தங்களுடைய எதிர்கால திட்டம்? ஆயிரம் கோடி, ஆயிரம் கோடி மகோன்னதமான திட்டம். ஆகா ஆகா, தாய்குலமே, தாங்கள் எங்க இங்க வந்தீர்கள்? பிள்ளை பேருக்காகவா? என்னப்பா ஆயிட்டமா? அப்ப அந்தாளு சரி, கிசி கிசிவா பாக்ஸ் கட்டி போட்டுறேன். கிசி கிசி என்றதும் ஞாபகத்துக்கு வருகிறது. வாசகர்கள் விரும்பி படிக்கும் பகுதி அது. தாங்கள் தவறாக நினைக்க கூடாது. தாங்கள் பிரம்மச்சாரியா அல்லது மேரீடா? என்னப்பா பின்னால உடையற சொல்லுங்கள் சுவாமி. என்னது, தங்களுக்கு ஏகப்பட்டதா? இருக்க முடியாது. ஓ, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சுவாமிகள் சொல்லுகிறார்கள். மௌனம் தங்கள் தாய்மொழி அல்லல்லவா? எழுதிக் கொள்கிறேன். சுவாமி, கடைசியாக மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஊருக்கு ஒரு குழந்தை வந்திருக்கிறது. அதற்கு கிடைத்திருக்கும் பெயர், அது கிளப்பியிருக்கும் பிரச்சனை அசாத்தியம், அசாத்தியம். அதனுடைய திருவிளையாடல்கள் அனைவரையும் அசத்துகிறது. தாங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டீர்களா? என்ன சடன் லிப்டிங்? பின்னால ஜாக் இருக்குதா? இந்த அப்படி இத வச்சுட்டு நேயா பண்ண போற. நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நாலு கேள்வி பாக்கி இருக்குப்பா. அதுக்குள்ள கையில சொம்ப கொடுத்து அனுப்புறிய. இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன என் கையில அருவா, பட்டாக்கத்தி, சைக்கிள் செயின், பிளேடு எல்லாம் வரும். உங்க கோஷ்டி என்ன கொலகாரம் பெட்டையில வந்துச்சா? போய சொம்ப வையங்க.
நட்ட நடு ரோட்ல ரிக்ஷா விட்டுட்டு போறிய, உனக்கு ஏதாவது இருக்குதா? பிளாட்ஃபார்ம் மேல ஊடியா? அது சரி சரதா, லோடு எவ்வளவுன்னு தெரியாம ஏத்தி இருக்கிற, அதான் இந்த தடுமாற்றம். 200 மில்லி அடிச்சேன், ஜிப்புடி எறிகிச்சு. கொஞ்சம் உட்காந்துக்கிட்டமா? ஒரு பொட்ட புள்ளை பாத்தீங்களா? உள்ளே பார்த்தேன், ஆனா அதுக்கு கண்ணு பொட்ட இல்லீங்களே. நான் அப்பவே சொன்னேன்ல தமிழ் தெரியாதுன்னு. அட சும்மா கட கராமரான் குறுக்க வேசிட்டு வேணுங்க. எங்க ஊருக்கு கோயம்புத்தூருக்கு பக்கத்துல குப்பிச்சி பாளையம்ங்க. குப்பிச்சி பாளையமா? கேள்விப்பட்டிருக்கேனே, இந்தியன் ஹிஸ்டரியில அதை பத்தி பக்கம் பக்கமா எழுதிருக்கானுல. விஷயம் புரிஞ்சு போச்சு. குப்புச்சி பாளையத்துல இருந்து இந்த கட்டையை தள்ளிட்டு வந்து குஜால் பண்றதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கீங்க. கை காசெல்லாம் செலவாயி போச்சு, இப்ப ஊருக்கு திரும்பி போக பணம் தேவைப்படுது, அதானே? இல்லீங்க, பணம் நிறைய இருக்குது, வேணுங்க. நெசமாவே புள்ளி காணுங்க, புள்ள வந்துங்க செக்க செவேன்னு இருக்கும். அவங்க சின்ன பரக்கத்துல தானுங்க. கண்ணாமணி ரெண்டு இத்த பெருசுங்க. அவன் நடந்தா அவினாச தேர் மாதிரி இருக்குமுங்க. அவன் சிரிச்சானா தேரும் நந்தவனத்துல பூ பூந்த மாதிரி இருக்குமுங்க. அப்படிப்பட்ட ஐட்டம் இந்த ஊருக்கு வந்தா கொத்திட்டு போடுவானுல. நீங்க எதுக்கும் அண்டனுக்கு போன் பண்ணி விசாரிங்க. 16 வயசு பருவம் ஆச்சு. ஆட நீங்க ஒண்ணு, ஏன்ற பிள்ளைக்கு 6 வயசு தானுங்க. ஆமாங்க, வயசுதான் 6. 100 வயசு பேசலாம் பேசுங்க. எப்பவும் சிவப்பு பொம்மைய கையில வச்சுக்கிட்டே இருக்குமுங்க. 6 வயசு சிவப்பு பொம்மை பலகாரம் பெற்ற பொண்ணா இருக்குமோ? டிராயர் சார், டிராயர் சார், அந்த பொண்ணை பெற்றது நீங்களா? டிராயர் சார், சும்மா இருமா, நான் ஒரு பீதியில ஐயா கால புடிக்கிறேன். அந்த புள்ளைய காட்டுவீங்களா? நானா? சரி, தூரக்க இருந்து காமிச்சிட்டு ஓடிடு. அப்புறம் நீங்களாச்சு, உங்க பிள்ளையாச்சு. கண்ணா, 200 கப்புனு இறங்கிடுச்சு. பக்கத்துல ஏதாவது கடை இருக்குதா? பாத்து பாத்து போங்க, பாத்து போங்க, பாத்துங்க. யோ, என்ன செங்கோலா புடிச்சிருக்க? கீழே வைய கொடைய. தேவராஜ் தூக்கிட்டு போயிட்டு அது என்ன பண்றதுங்க? ஆமா, பெரிய திருப்பதி கொடை. அம்மா, உன் மூட்டைய கீழே வை. அடிமையிலேயே வச்சுக்கிறேங்க. சரி சரி, குழந்தை மாதிரி வச்சுக்கிறேனுங்க. புள்ளைய காட்டுறேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உன் பிள்ளைய பார்த்து நானே பயத்துல இருக்கேன். வெறும் வகுத்தோட போனேன், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். வகுத்துக்குள்ள ஏதாவது புட்டு போட்டுக்கிட்டு ஒரு தைரியமா போவோம். ஓ, இது ஹோட்டலுங்களா? ஹோட்டல் என்னங்க அது? ஹோட்டல்னா நாக்காளி போட்டு, மேச போட்டு, மேச மேல இலை போட்டு, இலை மேல புட்டுமா போட்டு, புட்டுமா மேல துவையல போட்டு, கடைசியில் நம்ம தலையில வில்லும் போட்டுருவேன். வில்லு பசுக்கு டிக்கெட் மாதிரி திங்கிறது திங்கிட்டு. சரியான எல்கேஜி கேஸ கூட்டிட்டு வந்துட்டேன். கர்மண்டா, என்ன வேணும்? என்ன இருக்கு? எங்க உட்காரது? எங்க உட்காந்தா என்ன திங்கறது? வகுத்துக்குள்ளதான போ போறது. என்ன வேணும் சொல்லு. ஆமா, சுத்தமா கைப்படாம என்ன இருக்கு? எல்லாம் இருக்குங்க. என்னையா வேணும்? சூடா சுல்தானியா படம் இருந்திருக்கா, அத வாங்கி உன் உடம்புரா போட்டுக்கிட்டு, டெட்டால தண்ணியில போட்டு குளிச்சுட்டு, சலவைக்கு போட்ட துணியை போட்டுக்கிட்டு, ஒரு கரண்டியில 2 வடைய 1 ஃபர்லாங் தூரத்துல புடிச்சுக்கிட்டு கொண்டு வை. உனக்கு ரொம்ப செலவா. உனக்கு என்னையா வேணும்? எங்க ரெண்டு பேத்துக்கும் புட்டு மாவு வேணுங்க. போல மாவு, புட்டு மாவு. அதானுங்க இட்லிங்க. எனக்கு ஒரு வத்துங்க, மறுபடியும் பேச்சுக்கு ஒரு வத்துங்க. போதுமா? அப்புறம் 10 10 வாங்கிக்கிறேங்க. அப்புறம் சொம்புல காப்பி கொண்டாங்க. உடத்துல சாம்பார் கொண்டு வாங்க. அண்டாவில துவையில கரைச்சு கொண்டு வாங்க. என்னது? சொரியறதுக்கு 2 கையும் தேவைப்பட்டிருக்கும். போட்டு பூட்டா. இன்னும் 1 நிமிஷம் பக்கத்துல இருந்துட்டு போகணும். எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க இப்படி பேசினு ஆர்டர் பண்ணிட்டீங்க? இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு தாய் தாப்ப நீங்களா? வேணுங்க, புள்ளை என்னை காட்டுவீங்களா? முதல்ல பில்லு வந்தா சில்லறைய காட்டுவியா? அதுக்கு எனக்கு நிறைய பணம் இருக்குங்க. என்னையா ஆனா ஊன்னா தூக்குற? என்ன நீங்க டைரியா பாக்குறீங்க? என்னங்க நீங்க? அத வர அந்த ஆளை கேப்பா. வாங்க போவா. புள்ள கிடைச்சிட மாட்டிருக்குது. அப்போ பேச்சியால திருக்குன்னு சொன்ன கூட இல்ல. ஏனுங்க இந்த ஆளே கேப்புங்க.
கண்ணாமலி பெருசுங்க, சின்ன பரட்ட தலைங்க, எப்பவும் செவப்பு பொம்மை கையில இருக்குமுங்க. அப்படி யாரும் இல்லையே, நீங்க போலாம். பேப்பர்காரன் இந்து சொன்னா, பிரசன்னு சொன்னா, கஸ்தூரி இங்க இருக்குதுன்னு சொன்னா, இத்த பெரிய ஆளா இருந்தது போய் பேசுறியா நீ? ஏனுங்க, உங்க கால உழுவுறனுங்க, என் மாவ கஸ்தூரி என்கிட்ட காமிச்சிருங்க. அவன் கால எதுக்கு உழுகுறது? வளர்த்துனதுக்கு வேணா பணம் வாங்கிக்க, பணம் நிறைய இருக்குது. வேண்டாம், நீங்க தான் அவளோட அப்பா அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன கசாமசான பேசுறானா? புள்ளை கூப்பிடியா கேட்டா தெரிஞ்சு போது எல்லாம் போல வாக்க, புள்ளை மறைச்சு வச்சுட்டு ஏமாத்தவா பாக்குற, குத்துன்னு சரி கொடை எடுத்து போடுவேன். வேண்டாங்க, புள்ளைய பாக்காம கண்ணுட்டு போத்து போச்சுங்க, புள்ளைய காமிச்சிருங்க. இந்த மவளை காட்டிய புள்ளைய என்னைய யோசிச்சுட்டு நிக்கிற? பிரம்மதேவன எறும்பு கடிச்ச மாதிரி காட்டிய புள்ளைய காட்டிய. இந்த மவளை கஸ்தூரி குழந்தை தானே வேணும், விளையாட போயிருக்க, கொஞ்சம் இருக்கு கூட்டிட்டு வரேன். லட்சுமி என் ட்ரெஸ் எடு. அனுகா, எந்த மாவ கஸ்தூரி வந்துருவா. உங்க அம்மாவும் அப்ப வந்திருக்காங்க. ஆமா கஸ்தூரி. நீ என்ன சொல்ற? நானா நான் ஒண்ணு போக விட மாட்டேன். அவங்க வந்து கூப்பிட்டதும் நீ போயிடுவியா? போக மாட்டேன்னு சொல்லு. போக மாட்டேன். எங்களை ஏத்தா விட்டுட்டு வந்துட்டா? பெத்த அப்பன் தேனும் ஒரு அடி அடி கூட தான், இனிமேல் அடிக்கலையாத்தா? வந்துரு. நீ வரலீனா கொய்யும் சேர்த்து போயிருவேன், கொய்யும் சேர்த்து போயிருவேன். வர மாட்டேன், நான் இந்த ஊருக்கு வந்த வேலை இன்னும் முடியல. எந்த மாவள, நாங்க என்னடி குறை வச்சோம்? இங்கிலீஷ் காரப்புள்ள மாதிரி வளர்த்தமே, வாடி வீட்டுக்கு போகலாம். புள்ளகிட்ட என்ன வச்சு? வருவா வாத்தா? மாமா கஸ்தூரிய வலுக்கட்டாயமா தூக்கி போறதுக்கு நான் விட மாட்டேன். என்னையா நீ பெத்த பொண்ணா? நாங்க பெத்த பொண்ணையா? நாங்க தவம் இருந்து பெத்த பிள்ளைங்க, யானுங்க தள்ளி போக சொல்றீங்க? கஸ்தூரி பிறந்ததுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கலாம், ஆனா அவளுக்கு நன்றி காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. கஸ்தூரி, நீ வேலைன்னு சொன்னிய, அது எங்கிட்ட சொல்லுமா? என்னமா இப்படி வேலை? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? நாங்க வெத்த பொண்ணு. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு சொல்றேன், நான் கோவில்ல நாட்டிய அந்த பாமா. நான் தான் ஒரு காலத்துல கோவில்ல நாட்டியவாடுதான். உங்க பாமா ஓடி போன பாமா இல்ல, உங்க யாருக்கும் தெரியாம கொலை பண்ணப்பட்ட பாமா. என் மனசு மாத்துறதுக்காக, நான் உங்களை மறக்கிறதுக்காக அந்த கபட சன்னியாசியிடம் அன்னைக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த வேஷதாரி என்னுடைய கருத்து சூறையாட பார்த்தா, என் பெண்ணை காப்பாத்துக்கு போராடினேன். தப்பிச்சு ஓடி நினைச்சு என்ன கொடூரமா கொலை பண்ணி புதைச்சுட்டான். நான் யார் கூடவோ ஓடி போனதா கதை கட்டி விட்டான். நீங்களும் நம்பிட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும்னு அன்னைக்கு சொன்னீங்களே. என் மரணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மகளா பிறந்தேன். என்ன கொலை பண்ண பாவியோட காலம் இன்னைக்கு முடிய போகுது, அதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருங்க. சரணம் பாமாவை கொன்னது யார்? பாமாவா?
உன்னை கொல்ற வரைக்கும் சாந்தி கிடையாது. மாமா கொலை ஒரு ஈ எறும்பு கூட துன்பம் நினைக்காதவன் என்னையா கொலைகாரன் நினைக்கிறாய்? பாமாவா? யாரது பாமா? தெரியாது தெரியாது. இந்த குழந்தை உங்களுக்கு உயிருடன் வேண்டுமென்றால் மரியாதையாக போய்விடு. Thank you.
Ha ha ha.